ஸோ ஹலோ கிருஷ்ணகோபி, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரானியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் ஆஃப் டெடி சேலஞ்சு தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியும், பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஓகேங்க? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் போஸ்ட் போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் வந்து ரூல்ஸ் ஆஃப் டெடி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து பண்ண போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா கிரானி 3 எக்ஸ்ட்ரீம் 3 முடிக்க முடியல, கிரானி 2 எக்ஸ்ட்ரீம் 3 முடிக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே கிரானி 1 ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், இதே மாதிரி இன்னும் சில சேலஞ்செலாம் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரீம் மூடு அதில் எந்த சேலஞ்சும் வரக்கூடாது, மற்ற என்ன சேலஞ்ச் வேணாலும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஹார்ட் மூடில் கூட நான் பண்ணுறேன், இது கூட நான் ஹார்ட் மூடில் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோமே, ஸோ நார்மல்லே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சரி ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து புஷ் பண்ண முடியும், அதாவது ஐட்டம்ஸ் மீன்ஸ் இந்த ஃபோட்டோங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே கன் பாட் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியை டக்குன்னு எடுத்துரு கன் பாட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம், ஓகேங்க? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு ஐட்டம் எடுக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெடி எடுத்துகிட்டு வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் கண்ணு வருங்க, அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பல்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு ரெட் கலரில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிற மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண் இதாகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து இங்கே வச்சுருவோம். பக்கத்துலேயே ஒரு கன் பார்ட் இருக்குது, ஆனால் அதை வைக்க முடியாது, ஓகேங்களா? டெடி வேணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு கிச்சனில் இருக்க இதை போய் எடுத்துடலாம். ஓகே, கிளவி வருதா? கிளவி எங்கே இருக்க? வரலான்னு நினைக்கிறேன். ஏ, நம்ம போயிட்டு டெடி எடுத்துடலாமா? வராதுங்க, வராது, அது லேட்டாக தான் வரும். ஸோ நம்ம டெடியை போய் அதுக்குள்ளே எடுத்துடலாம், ஓகேங்க? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட சீக்கிரம் போடா. ஓகே, ஸோ இது டோட்டலாக இந்த கேம் பிளே முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, நார்மலாக ஒரு 20 முடிச்சுப்பேன், எக்ஸ்ட்ரா ஒரு 8 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெடி எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ இந்த டெடி எடுத்தால் இவளும் சரி, அப்புறமா வந்துட்டு அந்த ஏஞ்சலினாவும் சரி, ரெண்டு பேருக்குமே கோவம் வருது, அப்படி என்ன அந்த டெடியில் இருக்குது? ஸ்லெண்டரினா வச்சுருந்த டெடின்னு எனக்கு நல்லா தெரியும், அது சும்மா டான்ஸ் ஆடுறீங்க சொல்லிங்களா அந்த இடத்துல, அது தப்பானுச்சுக்கிறதுங்க. ஓகே, ஸ்லெண்டரினா வச்சுருக்க டெடின்னு எனக்கு தெரியும், இந்த டெடியில் ஸ்லெண்டரினா அப்படி என்ன பண்ணிச்சு, அவ்வளோ பொக்கிஷமாக இது எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க? அதான் எனக்கு இப்போ ஒரு கேள்வியே. சரி ஓகே, ஏதோ ஒன்று நமக்கு வந்து இதை வச்சு ஒரு கண்டென்ட் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவிட் ப்ளஸ் சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஹாரர் லெஜண்ட், அவர் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்து நான் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சேலஞ்சு போட்டிருந்தார். அது என்ன சேலஞ்சு, டெடி பேர் அதாவது ரூல்ஸ் ஆஃப் டெடியிலே ஒரு 3 சேலஞ்சு போட்டிருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்புறமா கிரானி 3 பண்ணியிருந்தார். இதை கிரானி 3 பண்ணலாமான்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் புதுசாக ஒரு சீரியஸ் சர்வைவல் கேம்ஸ், சிமுலேட்டர் கேம்ஸ், அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஒரு சீரீஸாக பார்த்தீங்கன்னா போட போகிறோம், லைக் மைன்கிராஃப்ட் சீரீஸ் மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஓகே, கிளவி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ டெடி எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, இப்போ கன்று நான் செஞ்சிட்டேன், பட் என்னால் கன்று எடுக்க முடியாது, டெடி வேணும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சே, கிளவி வாக்கிழவி ஓடு ஓடு ஓடு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காக்கா இங்கே கத்திட்டுருக்கு, அந்த காக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல், நான் மைக் வாங்கினதுக்கான மெயின் காரணமே அந்த காக்காவோட நாய்ஸ் போகிறதுக்காக தான் வாங்கினேன், உண்மையிலே அதுக்காக தான் வாங்கினேன். இப்போ ஆனால் நான் எப்போ மைக்கை இப்போ நீங்கள் அது கண்டிப்பாக கேட்டிருக்கலாம், என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட கேட்டிருக்கலாம் காக்கா சவுண்டு. நான் மைக்கு வாங்கினதுக்கப்புறமும் இந்த மைக்கை தாண்டி அந்த காக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தமாக கத்திகிட்டு இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னு தெரில. அந்த காக்கா கையில் மாட்டினுச்சுன்னா குருமா போட்டுருவேன், அதாவது நம்ம கிரானி 3 காக்கா 65 இந்த கேமில் கூட இப்போ காக்கா 65 போட்டிருப்பேன், அந்த மாதிரி போட்டிருப்பேன். என்ன பண்ணுறது, முடியலையே. சரி வைக்க, சுப்பதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்று எடுத்துக்கலாம், புல்லட் எடுக்கலாம், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் எடுக்க முடியும், ஓகேங்களா? பட்னா இந்த ஐட்டமே என்னால் மறுபடியும் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிக்கப் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அது ஒரு இது. ஓகே, இது எத்தனாவது வீடியோன்னு எனக்கு தெரியல, கிரானியை வந்து ஹெட்செட் அடிக்கிறது தெரிஞ்சு நம்ம காலங்காலங்களாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இது. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போயும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்க்ரூ ட்ரைவரை சுட்டு நம்மளால் ஸ்க்ரூ ட்ரைவரையும் எடுக்க முடியாது, ஐயோ ரொம்ப கடுப்பாக இருக்குது. கே சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம், என்னால் புல்லட் எவ்வளோ வேணாலும் ரீலோட் பண்ணிக்க முடியும் கேஸ், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கையில் எடுக்கிற முடிச்சு
ஏதோ வளர்றேன் சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அப்புறமா புக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் ஓகேங்களா. ஸோ புக்கு எடுத்துகிட்டு என்னால் புக்கையும் பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். ஸோ அது வந்து பிளேஸிங் ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ பிளேஸ் ஐட்டம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இந்த எடுத்துப்போம் ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் ஆஃப் டெடி அந்த விவிட் ப்ளஸ் போட்டிருந்தாருன்னு சொன்னல, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவே பார்க்கல. அந்த தம்ப்நெயிலில் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தப்பந்தான் தெரியுது ஓகே எல்லாமே கரெக்டாக அவர் பண்ணியிருக்க மாதிரியே தான் நானும் அங்கே வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ண ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கும்போது திடீர்னு கிராணி எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா கிச்சனுக்கு திடீர் கிச்சனுக்கும் அந்த மெயின் டோருக்கும் நடுவில் ஒரு டோர் இருக்குல்ல அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து என்னை அடிச்சிருச்சு, எப்படி அடிச்சிருச்சுன்னு தெரில. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி ஐத்தி எந்திரிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கிளவி செத்துட்டான கூட அந்த டெடியை நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கிங்களா ஹார்ட் பீட் சவுண்ட் அப்பையும் கேட்குது. ஆ வந்துட்டாங்க திருட்டுங்க திருட்டுனா இங்கே திருட்டு கிளவிங்க இது. சரி ஓகே ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வந்துட்டாலே இந்த இடம் வேறு எனக்கு அதாவது பழைய அப்டேட் நான் கிராணி ஓல்டு வெர்ஷன் போட்டிருந்தாலும் அதுலலாம் இந்த படிக்கட்டுனால படிக்கட்டு ஏறவே முடியாது. ஏன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி படிக்கட்டு ஏறும் போதே கிராணி வந்து குச்சி வச்சு அடிச்சிடும். ஏன்னா அதோடய பேட் அவ்வளோ பெருசாக இருக்குங்க சப்பை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ அநியாயத்துக்கு சின்னது பண்ணிட்டாங்க. முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா கிராணி வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மக்கிட்ட இருந்து இந்த ட்ரா இருக்கு பாருங்க, இந்த ட்ரா சைஸுக்கு நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் அடிச்சிடும். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. ஸோ பட் நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேஸ் மியூசிக் அவ்வளோவோ பிடிக்கல ஓகேங்களா. ஸோ அந்த பழைய சேஸ் மியூசிக் இருக்குது பாருங்கள், அதாவது அந்த 1.7.9 அந்த ஒரு அப்டேட்டில் ஏஞ்சில் எனக்கு உயிர் கொடுத்தாங்கல்ல அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் மியூசிக் இருந்துச்சு பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கேட்கும் போது. ஓகே ஐயோ டெடியை எடுக்க முடியலங்க, கிளை வேறு பக்கத்தில் வந்துட்டாலும் ஸோ அதனால் டெடியை எடுக்க முடியல. நம்ம என்ன பண்ணுவோம் இப்போதைக்கு போயிட்டு இது தள்ளி விட்டு என்னால் இது போ இது கிராணி ஓல்டு வெர்ஷனில் பார்த்தோன்னா இது எனக்கு ஒர்க் ஆணுச்சு, இதில் ஒர்க் ஆகுமா ஓகே கிளவி. ஆ கிளவி போயிட்டாங்க. ஏங்க இந்த ட்ரிக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரீம் மூடு யூஸ் சி எக்ஸ்ட்ரீம் மூடு ப்ளே பண்ணும் போது இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் டைம் சேவ் ஆகிருக்கும். சரி ஓகே அது டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ நிமிஷம் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளவி வந்துட்டு அங்கே பாருங்க இதுக்கு எவ்வளோ கோவம் பாருங்கள் இந்த டெடி எடுத்தோடனே. சரி ஓகே ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இப்படிக்கா போயிடுவோம். இப்படியோ போயிட்டு எதுக்கு இப்படி போயிட்டுருக்கேன்னு தெரில. சரி ஓகே ஸோ நம்ம வந்துட்டு அந்த கண்ணை வேறு போயிட்டு நம்ம இது பண்ணோம். அங்கே கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் அதையும் ஷூட் பண்ணோம். அப்புறமா அந்த காக்காவை ஷூட் பண்ணுங்க. சரி ஓகே நான் காக்காக்கு வந்து சாப்பாடு போடலான் தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு போயிட்டு நம்ம ஏஞ்சலினா வேறு அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்ருக்கணும். சி ஏஞ்சலினா எடுத்துகிட்ருக்கணும்னு பாருங்கள் அந்த ஐட்டம் ஒன்று சி அந்த யோ விஞ்ச் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கணும். ஏன்னா ஹேமர் அதில் இருக்கும், விஞ்ச் ஹேண்டில் ஹேமர் இருக்கும். அந்த ஹேமருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குல்ல. ஸோ அந்த ரூம் ஹேமருக்குள்ளேயா வளர்றங்க எதுதோ வளர்ற அந்த ஹேமர் வச்சு உடைக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்குல்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேர்ட் ஃபுட்டு இருக்கும். சரி ஓகே ஸோ ஏதோ வளரிகிட்டு இருக்குன்னு மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேம் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக சில கேம்ஸும் சொல்லுங்கள். அப்புறமா மைன்க்ராஃப்ட் மேபி பண்ணலான்னா மைன்க்ராஃப்ட்டில் என்ன ஐடியா பண்ணலான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு என்ன ஐடியா பண்ணுன்னு தெரில, அதுக்குன்னு வார்டனை டிஃபீட் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஏதாச்சும் பில்டிங் ஐடியாஸ் அந்த மாதிரி சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போதுங்களே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மந்த் எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மே மந்த் லீவில் தான் வருமோ அப்படின்ட்டு இருக்குது எனக்கு அது தெரில கேஸ். பட்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நெட்ஒர்க் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதெல்லாம் இருக்குது. பட்னா டைம் தான் இருக்க மாட்டேங்குது ஓகேங்களா. வீடியோ அந்த டைம் தான் இந்த வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுறது. நிறைய விஷயத்துக்கு இந்த டைம் இல்லாத காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது இதாகிறோம். சரி ஓகே அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது இப்போ நம்ம எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னால் வீடியோ போட முடியல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் கிராஃப்ட்லாம் முன்னாடிலாம் பிகேஎக்ஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருப்பேன், டெய்லியும் ஒரு ஷார்ட் போடுவேன். இப்போலாம் அந்த கேம்னால் என்னென்னு கூட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அப்படி இருக்கு கேஸ் அந்த கேம். அப்புறமா புதுசாக ஒரு கேம் வர லான்ச் பண்ணி விட்டானுங்க பிகேஎக்ஸ்டி ரன்னருன்ட்டு. அந்த கேமு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸ்டார்டிங்கில் விளையாட பிடிச்சிருந்துச்சி. ஸோ எவன் ஒரு அந்த ஒருத்தர் இருப்பான் பாருங்கள், அவன் பேர் என்னன்னு தெரில, நியூஸ் கை அவன் பேர், நியூஸ் கை. அவனோட லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டேன். அது ஏதோ ஒரு ஆர்மர் கொடுத்துருக்கானுங்க, அந்த ஆர்மர் நீங்கள் வந்து அந்த கேம் வந்து அந்த கேமில் வந்துட்டு நிம்தாவோட ஸ்கோரை வந்துட்டு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் செட் ஆர்மர் கிடைக்கும். அது என்ன ஆர்மர்னு எனக்கு தெரில, ஓகேங்களா, ப்ளூ கலரில் அது ஃபஸ்ட்டு ஆர்மர்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, ஸோ எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் பூட்ஸ் கிடைக்கணும். நம்ம வேறு கேமுக்கு போயிட்டுருக்கோம், ஃபஸ்ட்டு கிரானியை பார்ப்போம். கிரானியை தவிர்த்து மீது எல்லா கேமுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மைண்ட் கிராஃப்ட் பேசுகிறோம், அப்புறமா புது கேமை பற்றி பேசுகிறோம், பிகேஎக்ஸ்டி பற்றி பேசுகிறோம், கிரானியை பேச மாட்டிங்களே மேச்சர். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு வருவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுத்தாச்சுன்னா அந்த ஃப்ரீ ஸ்டெப் அந்த ஒரு இடத்த மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கல. ஸோ நம்ம கன்று வேறு பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணோம், கேள்வி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஓகேங்க, ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வளையிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்கும், ஏன்னா அப்படியே அடிச்சிருச்சுன்னா அப்புறம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிரும். ஸோ அந்த இடத்துலேருந்தே, ஸோ அதுதான் ஓகேங்களா. சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த விட்டாச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த இடத்த போயிட்டு இதை எடுத்துருவாங்க கேஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா எடுத்த, ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போட்டு போயிடுவோம், உள்ளே போட்டிருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா போட முடியன்ட்டேன். சில வகை கேஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளவி எந்த சைட்லேருந்து வருவா, திருட்டு இது ரெண்டு சைட்லேருந்து வருங்க. ஸோ பட் நான் தெரிஞ்சு இந்த சைட்லேருந்து மோஸ்ட்லி சொல்கிற சொன்னால் பாருங்கள் வந்துடுச்சு. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணுறது. சரி ஐயோ, ட்ராப் வர வச்சுருக்குதுங்க சார், கரெக்டாக நம்ம எந்த இடத்துல அதிகமாக வரமோ ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சு விட்ருக்குது. ஓகே, டெடி எடுத்துக்கலாம், டெடி எடுத்துகிட்டு இங்கே போட்டு கன்னடுறா. ஓகே, ஸோ ஐயோ புல்லட் வரலையே, ஓகே கீழே வந்து புல்லட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கிளவி, பார்த்துருச்சிங்க. சரி ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்கும், புல்லட் இருக்குங்க. சரி, இப்போதைக்கு இந்த புல்லட் எடுத்துப்போம். இங்கே கிளவி எங்கே இருக்க வரியா, வந்துரு வந்துரு, ஐயோ அங்கேயே நிற்குதுங்க. சரி ஓகே, வந்துருச்சிங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த கிரானி சாப்டர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு நான் மூணு டைம் ட்ரை பண்ணேன். அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வீடியோ போட்டோம், அது இல்லை எக்ஸ்ட்ரா ரெண்டு டைம் ட்ரை பண்ணேன். ரெண்டு டைமே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் பாக்கெட்டாக அன்வான்டாக தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அவள் அடி வாங்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, செகண்ட் டைம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் அந்த கீழே ஒரு மிஷின் இருக்கும்ல, அவன் கிராண்ட் பவுன் கண்டுபிடிச்சி வச்சுருப்பானே ஒரு மிஷின், முள்ளு முள்ளாக இருக்குமே, அந்த மிஷின் கிட்டே போயிட்டு சவுண்டு போட்டுட்டு இருங்க பைத்தியகாரம், பின்னாடி எப்போ வந்தான்னு தெரில அடிச்சிட்டான் கேங்கேஸ். அதுவும் ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு தான் கேஸ், ஃப்ரெஞ்சு தான் என்ன ரொம்பவுமே விளையாட்டு காட்டுது என் வாழ்க்கையில். அந்த ஃப்ரெஞ்சு எடுக்கலான்னு போகும்போது சரி ஓகே இவங்களை சுத்த விட்டுட்டு நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு. அந்த ஃப்ரெஞ்சு நாளைக்கு மிச்சம் எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன், ஹேண்ட் வீல் கூட வச்சுட்டேன், அந்த ஃப்ரெஞ்சு தான் இது ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெஞ்சு ஹேண்ட் வீல் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுது. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேம் ஈஸியாக இருந்திருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளவி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுத்த விடுவோம். ஓகே, வா கேள்வி, வா கேள்வி, சீக்கிரமாக கேள்வி. ஓகே, நான் பேசாமல் அந்த சவுண்டு போட்டிருக்கலங்க சிஸ்டர், நம்ம பாட்டுக்கு அமைதியாக மேலே போயிருக்கலாம், பரவாயில்ல விடுங்க. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புல்லட் ரீலோட் பண்ணிட்டு சத்தம் போட்டு கிளவி இந்த பக்கம் வச்சு நம்ம இந்த பக்கம் போயிடலாம், என்னால் இந்த விண்டோஸும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியும். ஓகேங்களா. சரி ஓகே, ஆமாம் நான் இதுக்கு இங்கே வந்தேன், ஐயோ தேவையில்லாத இந்த இடத்துக்கு வந்துட்டேன் கேஸ், நான் அப்படியே சுற்றிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன், ஆனால் சரி ஓகே விடுங்க. சரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிட்டே போயிடுவோம், எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரில கேஸ். ஏதோ நான் ஒன்று, அதாவது நான் கேம் பிளே விளையாடும் போது ஏதோ ஒரு இதில் வந்து குதித்தேன், ஆனால் பேசும்போது அது என்ன எதுக்காக குதிச்சுங்கிறதே மறந்து போயிட்டேன். சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் பேசும்போது ஏதாச்சும் ஒன்று பேச வேண்டியது, ஆனால் கேமில் பண்ணுறது வேறு. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை டெடி எடுத்துகிட்டு நம்ம அங்கே உடன் ஸ்டிக் இருக்குது பாருங்கள், ஸோ அதை பார்த்தீங்கன்னா போய் எடுத்துருவோம். ஓகேங்க, இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்தாச்சு, அதே மாதிரி இந்த ட்ராப் டோரு அந்த ஸ்பைடர் கீ அதையும் பார்த்தீங்கன்னா வச்சு அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏஞ்சலினா கிட்டே போயிட்டு இந்த வித்தைகள் காட்டணும், அதை அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு என்ன சொல்கிறது டெடியை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது வந்துடும் ஓகேங்களா. அதுக்கும் கோவம் வரும், எதுக்கு தான் கோவம் வருதுன்னு தெரில. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
டெடியை நம்ம எடுத்துப்போம். ஓகே, டெடி எடுத்துச்சு. சுப்போதிக்கு பார்த்தீங்கன்னா கன் இடறா. ஓகே, சுப்போதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளவி போட்டு தள்ளிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெடி இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போய் அந்த இடத்துல போட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு டெடி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன கேள்வி, கண்ணு தெரியலையா? ஆ ஓகே, அங்கே இங்கே நின்றுட்டுருக்கேன், கண்ணு தெரியலங்க. தெருவையே சுப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடுறான், மேலே ஆல்ரைட்டுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்காவாக நடந்துட்டுருக்கு. வையே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே போ, ஐயோ உள்ளே போட மாட்டேங்குதே. வையே சி போய் பார்த்தினா கிளவி வரும், எங்கே கிளவி வாக்கி. ஆ ஓகே, வந்துருச்சுங்க. இப்போதைக்கு நம்ம போயிட்டு அந்த இதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது என்னது, அது பேர் டெடி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெடி எடுத்துக்கலாம். ஓகே, ஆ ரஸ்டி பல்லக்கி இருக்குதா, அதை மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போதைக்கு ரஸ்டி பல்லக்கி எடுத்துகிட்டு இந்த கீ தாங்க ரொம்பவே பார்த்துட்டுனா எனக்கு என்ன சொல்கிறது, நான் எக்ஸ்ட்ரீம் மோடு. அட கேள்வி, என்ன கேள்வி? ஓகே, சூப்பர், நம்ம இங்கே சவுண்டு போட்டுருவோம். ஓகே, ஆ ஓகேங்க, சூப்பர். ஓகே சூப்பர், இந்த ரஸ்டி பழகி தான். நான் வந்து கிராணி ஒன்று வந்துட்டு ரெண்டு தடவை எக்ஸ்ட்ரீம் மோடு ட்ரை பண்ணும் போது அந்த ரெண்டு தடவையும் வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சு. அது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த ரஸ்டி பழகி பார்த்தீங்கன்னா பக்காக எங்கேயோ போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வின் பண்ண முடியல. அந்த ஸ்பைடர் கிட் அடிவேன், ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது பக்கானான்னு நான் மறுபடியும் போய் எடுத்துட்டேங்க அந்த கீயை. எடுத்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா கஷ்டம். எப்படியோ அது ஒன்று நம்ம விளையாண்டு போட்டுட்டோம், அவ்வளோதான். ஏஎஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஹாரர் கேம்ஸில் வந்துட்டு நீ எதுக்குற எக்ஸ்ட்ரீம் மோடுவில் கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்குற, நீ வந்துட்டு இப்போ ஹார்ட் மோடு அந்த மாதிரி நார்மலாக மோடு போட்டுட்டு கேம் முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேம் முடிக்கிற மாதிரி இல்லை கைஸ், என்ன என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போதையே நம்ம வந்து ஒரு கேம் வந்து போடுறோம் அப்படின்னா அதோடய ஹார்டஸ்ட் டிஃபிகல்ட்டி வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் சீரியஸே எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா அந்த கேமில் ஏதாச்சும் மாடு கூட வந்த அளவுக்கு ப்ளே பண்ண தேவையில்ல, புது கேம்ஸுக்கு போயிடலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்படி முக்கி முக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு போட்டுட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கப்புறம் கிராணி 2 விளையாட மாட்டேங்க. ஓகேங்களா? கிராணி 2 இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன், ஏன்னா டென்ஷன். ஓகேங்களா? அந்த கிழவன் ரொம்ப என்ன டென்ஷன் ஆக்கிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த கிராணி 2 வந்து விளையாட மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் போடுவேன், என்னைக்கு போடுவேன்னு தெரியாது. ஆனால் கிராணி 3 என்னால் சுத்தமாக முடிக்க முடியல கேஸ். நான் எல்லா ப்ரீசெட்டும் போதுனா ட்ரை பண்ணி வச்சுட்டேன், முடிக்க முடியல. ஓகே, ஸோ எப்படியாச்சும் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிடுறேன். ரெண்டு தடவை நான் ட்ரை பண்ண போய் ரெண்டு தடவை 3 போயிட்டேன். ஓகே, ஸோ அதனால் ஆனால் நான் முடிக்கல அப்பையும். 3 வரைக்கும் போயிட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் வந்து கேம் வந்து முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா நான் கிராணி 3 விளாண்டதே இல்லை, அந்தளவு நான் அந்த கேம் விளாண்டதே இல்லை. ஸோ இது அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போ. ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா டெடி எதுக்கு, கன்லாம் எதுக்கு தேவையில்லை. சரி ஓகே, நம்ம இந்த கீ மட்டும் பக் ஆகாமல் இருந்துச்சுன்னா போதும், நம்ம கீயை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். எதுக்கு இந்த கீயை நம்ம கீழே போட்டுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெடி எடு, இது எடு. ஓகே, இதை குச்சியை கீழே போட்டுருவோம். ஐயோ ஏன்டா இப்படிலாம் பண்ணிருக்கேன். சரி ஓகே, கீயை போட மாட்டேங்க, கீயை போட மாட்டேன். நம்ம பேசாமல் என்ன பண்ணுவோம், இந்த குச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெடியை கீழே போட்டு, ஸோ இப்போ நம்ம இந்த ரஸ்டி விளக்கி கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குதிக்கும் போது நீங்கள் அந்த ஓரமாக குதிங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் டேமேஜ் இருக்காது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் தெரியல. ஓகே, அவன் இந்த சைடு போயிட்டா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடாக போயிடுவோம். ஓகே, டேடி ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஐயோ ஏங்க, லைட்டாக லேக் அடிக்குதுங்க. சரி ஓகே, சார், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருச்சு. வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. எங்கே இருக்குது? ஆஹா என்ன, ஆ ஓகே, வா 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 வா. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏமாத்தி இந்த சைடு வந்தாச்சு. ஓகே, அன்லாக்கரோ அன்லாக் அன்லாக் அப்பாடா. ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த சைடு வரும். ஆ ஓகேங்க, வந்துருச்சுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ஓடிடும். ஓகேங்களா? வெயிட்லாம் பண்ண தேவையில்ல, வெயிட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். எக்ஸ்ட்ரீம் மோட்னால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஆனால் இந்த மோட்லலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வெயிட் பண்ணிருந்தேன், இப்போலாம் பார்த்தீங்கன்னா பழக்கிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேறு உள்ளே போயிட்டு வரணும், அந்த ஐட்டம்ஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு வரணும். சரி ஓகே, எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அது வேறு டெடி எடுத்து எடுத்து எப்படியோ கடைசி வரைக்கும் வந்துட்டேன் கைஸ். டெடியை வச்சு அப்போ இந்த டெடியை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ட்ரிக்கு, இந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே பண்ணியிருப்பேன், நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த காக்காவை சுட்டேன்ல, ஸோ அப்போ நான் வந்து இந்த டெடியை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே போட்டேன். பார்த்தீங்கன்னா கிளவிக்கு அப்புறமா இந்த ஏஞ்சலினாக்கும் பார்த்தீங்கன்னா கோவம் இல்லை. ஸோ அந்த நான் டெடியை எடுத்துட்டேன்னா அவங்களோட கோவம், அந்த காக்காவோட கோவமும் இந்த டெடி எடுத்த கோவமும் ஒன்றா ஜாயின் ஆயிரும். ஆனால் இந்த டெடியை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரெண்டு கோவமே போயிடும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பைடருக்கும் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ பட்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஆங்கிரி மூடு, அதாவது வந்து ஆங்கிரி மூடுனா என்னன்னு சொல்கிறது,
ஆங்கர் மூடு. ஸோ விவிட் ப்ளஸ் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆங்கர் மூடில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இவங்களை இப்போ காக்காவை கொண்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்காவை கொன்ன, இப்போ காக்காவை கொண்டா என்ன ஆகும், கிராணி எப்போ பார்த்தாலும் துரத்திக்கிட்டே இருக்கும்ல நம்ம. ஸோ அதை வச்சு பார்த்தினா விளையாண்டுட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள், ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்பைடர் ஏஞ்சலினா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு போனாலே பார்த்தீங்கன்னா அது வெளியில் நின்றுக்கும், போகவே போகாது. ஸோ அதனால் ஓகேங்களா, ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிக்கு இது வேறு பார்த்தீங்கன்னா சைடில் போயிட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, புதிய பார்த்தினா வந்துருச்சு பாருங்கள், என்ன புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குது பாருங்கள். சி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏமா போமா போமா இந்த சைடாக போயிருமா போயிடுறோமா, ஏமா இப்படிலாம் பண்ணுறேன். சரி ஓகே, அடாடாடாடாடாடா என்னங்க இது, டென்ஷன் ஆக்குதே. ஓகே, நம்ம எட்டி ஆஹா வருதுங்க வருதுங்க, இப்போ பாருங்கள் மறுபடியும் வரும் பாருங்கள். இதை பற்றி தெரியாதா எனக்கு, இங்கே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். பாரு பாரு, ஏன் எதுக்குற இப்போலாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க, ஏங்க பேய் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்லெண்ட்ரினா, அப்புறமா இந்த ஏஞ்சிலினாவே என்ன சொல்கிறது, அந்த ஏதோ ஒரு கேமில் இந்த ஏஞ்சிலினா வருங்க. காட்டுக்கு ஸ்லெண்ட்ரினா ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன், ஸ்லெண்ட்ரினா ஃபாரஸ்ட்டு ஸ்லெண்டர்மேன் ஃபாரஸ்ட்டா தெரில, அந்த கேமில் பார்த்தீங்கன்னா இது வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருந்துச்சு, எதுக்கு இப்படி கெடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில இதை. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே, எங்கம்மாக்கு சீக்கிரம், ஆ ஓகே சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போயிரு சீக்கிரம் போயிரு சீக்கிரம் போயிரு, அடாடாடாடா சீக்கிரம் போனால் இந்த சைடு போய் ஓகே எந்த பக்கம் போகுது இது. ஓகே இப்போ பாருங்கள் கன்ஃபார்மாக திரும்பி பக்கம். ஆ சொல்லலை, திருட்டுத்தனாங்க இது, எக்ஸ்ட்ரீம் மூடு விளையாடும் போது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணிச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது அதனால் பார்த்தீங்கன்னா அது டே டூ மாறிச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ இது இந்த சைடு போகுது, நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ மறுபடியும் இந்த டெடி எடுத்துகிட்டு. இங்கே பாருங்கள் அவ்வளோதான், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிருச்சு இது, நம்ம வெளியிலே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணிருச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கேஸ் நான் ஹார்டு மூடு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிச்சு. ஓகே, ஸோ போய் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேட் எடுத்துப்போம், இந்த குச்சி எடுக்கிறது போதெல்லாம் நம்ம கட்டிங் பிளேட் எடுத்துப்போம். எங்கடா போச்சு, ஆ ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. ஆனால் நான் என்னங்க சரி இப்படியே போகுது, சரி ஓகே நான் என்ன பண்ண போகிறேன், இப்படியே ஓடிட்டு போகிறேன். ஐயோ பார்த்துருச்சு பார்த்துருச்சு பார்த்துருச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பார்த்தேன், டெம்ரோன்ட்டு ஒரு சேனல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் உள்ள இதை பண்ணார் கேஸ், இந்த மாதிரி சைடில் போயிடும் டக்குன்னு இந்த சைடு போயிட்டார், என்னன்னு நம்ப முடியல, எப்படி அப்படிலாம் பண்ணார் அப்படின்ட்டு. நம்மளாம் எக்ஸ்ட்ரீம் உள்ள ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பரலோகத்துக்கு தான் போக முடியும். சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி, அப்போடா ஓகே போய் பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு, ஆ ஓகே ஐயோ என்ன கண்ணு தெரியலையா, அந்த சைடு பார்த்துட்டு இருக்கு, இந்த சைடு பாருமா இந்த சைடு பாருமா, நான் வெளில போயிடறேன். ஓகே ஐயோ போயிடுச்சு, அடே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, அடே போயிடுச்சுரா, ஐயோ என்னங்க பண்ணுறது, இதுவரை இப்படி போயிடுச்சுன்னா அப்புறம் வரத்துக்கு லேட் ஆகுமே, வெளில போகிறதுக்கு வேறு பயமாக இருக்குது. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணுறது வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடுச்சு, எவ்வளோ நேரமாச்சு தெரியுமா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம், வர்றா வர்றா. சரி இப்போதைய பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த கட்டை மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கலாம், கட்டை எடுத்துட்டு அப்படியே ஓடிருக்கலாம், எதுக்கு இப்படி நின்று பொறுமையாக போனால் அப்படின்னு எனக்கு தெரில, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த டெடி எடுத்துட்டேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சலினா வர மாட்டேங்குது, ஓகேங்களா? அது சேஸ் மியூசிக் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டெடி எடுத்தால் பார்த்தீங்கன்னா வந்துடும், ஐயோ டி என்னடா மாய மந்திரம்னு இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஆனால் முன்னாடி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வரலை. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போயும் இது இந்த சைடு போயிடுச்சுன்னா நம்ம அந்த சைடு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லான்னு சொன்னால் அதான் அந்த சைடு போயிடுச்சு. ஓகே போய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா கேட்கல, அந்த சேஸ் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்கல, அதே மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரல. சரி ஓகே, ஏ வாக்கெழுவி என் கிழவி இப்படி லேட் பண்ணுற, இந்த குச்சை மட்டும் அங்கே வச்சுட்டேன்னா முடிஞ்சு. ஆ ஓகே வந்துடுச்சிங்க, பாருங்கள் கண்ணு பாருங்க, எப்போ அவ்வளோ கோபமாக அந்த டெடி எடுத்ததுக்கு. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண ஓடிடுவோமா, ஓடுற 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 அப்போடா பார்க்கலாங்க. ஓகேங்க, எப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சிடும் வேறு லெவல். ஓகே, ஸோ த ரூல்ஸ் ஆஃப் டெடி கம்ப்ளீட்டட், ஓகேங்களா? இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். அந்த ஸ்க்ரீனை எதுக்கிற அப்படி ஆட்டுறேன்னு கேட்டுனா வெற்றிக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டிகிட்ருக்கேன், சும்மா ஆட்டினேன், ஓகேங்களா? சரி ஓகேங்க, ஸோ ஆல் த வீடியோஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல் த வீடியோ, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.